ஹாய் கேஸ், ஜெப்ரானிக்ஸில் ரோர் மாடல் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் ஏகப்பட்ட வியூவர்ஸ் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் தான் பார்த்துருப்போம். இப்போ அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே உள்ள என்ன மாதிரி சப்வூஃபருக்குள்ள அந்த போர்ட்ஸு மற்ற ஸ்பீக்கர்ஸு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒரு ஜெப்ரானிக்ஸ் வந்து நம்ம இந்த ப்ராடக்டை பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட் இது அன்பாக்சிங் கிடையாது, உள்ளுக்குள்ளே ப்ராடக்ட்டுக்கு உள்ளே என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ப்ராடக்டோட ஃப்ரண்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஜெப்ரானிக்ஸு இதில் யூஎஸ்பி போட்டு எஸ்டி கார்டு போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே மேனுவலாக செலக்ட் பண்ணுறது, வால்யூம் வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லா ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் ஊஃபர், இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஊஃபர் இருக்கிறனால இந்த ஃப்ரண்ட் ஃபயரிங் சொல்லுவாங்க, ஃப்ரண்டில் ஹோல்ஸ் இருக்கும். இதை ஊஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதுதான் அதோடய பேக் சைடு. ஆல்ரெடி நம்ம ஒரிஜினல் ஃபைவ் பேனு ஒரிஜினல் ஃபைவ் பேனு நிறையா தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். இதில் இருக்க இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்சிலரி இன்புட்டில் லெஃப்ட் ரைட் மட்டும் இருக்கும். பட் டிவிடி ஃபைவ் பேன் ஒன் சேனலில் ஆறு இன்புட்டுமே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்வூஃபரு, ப்ளஸ் சைடு லெஃப்ட்டு, சைடு ரைட்டு, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனி இன்புட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இதான் ஒரிஜினல் ஃபைவ் பேனல். சில மாடலில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ஆக்சிலரி இன்புட் மட்டும் இருக்கும், ஒன்லி ஃபார் அவுட்புட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரிஜினல் ஃபைவ் பேனல் கிடையாது. இதை பொறுத்தவரை ஒரு ஒரிஜினல் ஃபைவ் பேனல் தான். அவுட்புட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சென்டரு, சைடு லெஃப்ட், சைடு ரைட்டு, இதோட சப்வூஃபர் வந்து இன்புல்ட்டாக இருக்கனால அதுக்கான கனெக்ஷன்ஸ் இங்கே கொடுக்கல. இப்போ இதை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸை பற்றி உள்ள வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க நினச்சினா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கிற ப்ராடக்ட்டையும் கண்டிப்பாக நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க ரெடியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி, கியூஎல்இடி அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் சொல்லுவீங்க. அந்த மாதிரி பேனல்ஸையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம ஃபியூச்சரில் நம்ம நிறைய வீடியோஸில் காமிக்க போகிறோம். அதனால் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக, டெக்னிக்கல் சம்மந்தமாக டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்கணும், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ், நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உள்ள எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் தாராளமாக நம்ம சேனல்லையே தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலி ஸ்க்ரூஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதோட சப்வூஃபர் வந்து எந்த ஒரு வைப்ரேஷன்லையும் வந்து ஜாரிங் ஒரு மாதிரி அந்த டிஸ்டர்பன் சவுண்ட் வரக்கூடாதுன்றதான் இந்த மாதிரி சுற்றி ஏகப்பட்ட ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூஸில் ஒன்றும் லூஸாக இருந்துச்சுனாலுமே அந்த ஊஃபர்ஸ் வந்து வரப்போ சவுண்ட் டிஃப்ரென்ஸாக வரும். டோட்டலி கழட்டியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சி இழுத்தாலே இதோட, இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு வரல, என்ன ரீசன் அப்படின்னா இதில் சில பின்ஸ் வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு பின்னை மட்டும் கழட்டி விட்றேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஏரியல் ஆண்டனாவோட பின்னு. இதான் இதுக்குள்ளே கொடுத்துருக்க போர்ட்ஸு பார்த்தீங்கன்னா சூப்பராக, ஒரு ஹீட்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி, இவ்வளோ சர்க்கியூட்ஸ் போர்டு இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா. இதில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சேனல்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சேனல்ஸ் சொன்னேன். இப்போ நான் தனியாக கலெக்டி உங்களுக்கு போர்ட்ஸ் காமிக்கிறேன். சப்வூஃபருக்கான வயரை கழட்டுறான். இதான் அந்த கீழே உள்ளே கொடுத்துருக்கு அந்த சிக்ஸ் இன்ச் சப்வூஃபர் உள்ளே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸு, இப்போ நான் போர்ட்ஸை வந்து போர்டோட பவர் சப்ளை, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை உள்ளே ஒரு 230 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஒரு ஏசி 11.5 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வர வயர்ஸ் எல்லாம் கழட்டியாச்சு. இப்போ இதோட போர்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சேனல்ஸுக்கும் தனித்தனி ஐசி, கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 டோட்டலி வந்து 6 சேனலுக்கும் 6 இண்டிவிஜுவல் ஐசிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கும் தனியாக ஒரு செப்பரேட் ரெகுலேட்டர் ஐசி அந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜெப்ரானிக்ஸு பார்த்தீங்கன்னா போர்டே நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாக ரீகா இந்த கம்பெனி தான் இதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஜெப்ரானிக்ஸுக்கு. இதோட பேக் சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான போர்ட்ஸு, ப்ரீ ஆம்பிளிஃபயர் ஐசி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களோட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம நிறையவே ஆஃபர்ஸ் கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஃப்ளோரில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு குவாலிட்டி வசம் இந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் நாம் ஓப்பன் பண்ணி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியாக இருக்கும். தொடர்ந்து இணைந்து நீங்கள் வெளிச்சி விடும். பை பை.